கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய அன்பின் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம், தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமென். கரம் பற்றி நடந்திடுவே, கர்த்தரே சுவில் மகிழ்ந்திடுவே. கரம் பற்றி நடந்திடுவே, கர்த்தரே சுவில் மகிழ்ந்திடுவே. அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை இயேசு ராஜனுக்கே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை இயேசு ராஜாவுக்கே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்லாவியே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்லாவியே. நெருக்கங்கள் வரும்போது என்னை செரண் பட்சமுண்டு. நெருக்கங்கள் வரும்போது என்னை செரண் பட்சமுண்டு. துதித்திடுவேன் என்றும் புகழ்ந்திடுவேன், அவர் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். துதித்திடுவேன் என்றும் புகழ்ந்திடுவேன், அவர் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்லாவியே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்லாவியே. கரம் பற்றி நடந்திடுவே, கர்த்தரே சுவில் மகிழ்ந்திடுவே. கரம் பற்றி நடந்திடுவே, கர்த்தரே சுவில் மகிழ்ந்திடுவே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் யாரை கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்லும் போது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே உங்கள் கரங்கள், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் கரத்தை நீங்கள் பிடிப்பதை பார்க்கட்டும். அவரை பிடித்து எழும்புங்கள். அவரை பிடித்து இந்த பூமியிலே நடந்து செல்லுங்கள். அவரை பிடித்து கொண்டே இருங்கள். அவருடைய கரத்தை நீங்கள் இறுக பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. கரம் பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அதில் அவர் உங்களை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். காரணம், அவரும் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் அவர் உங்களை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். எத்தனை சாக்கடை நிறைந்த குப்பை நிறைந்த சோதனையான வாழ்க்கை வந்தாலும் அந்த சோதனையில் நீங்கள் விழாதபடி உங்களை அழகாய் தூக்கி எடுக்க அவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆகவே உங்கள் கரத்தை கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் பிடித்தால் விட்டு விடுவேன், நீர் என்னை பிடித்து கொள்ளும் என்று சொல்லி அவர் அன்பின் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை என்கிற கரத்தை ஒப்பு கொடுத்து பாருங்கள். மிக அழகாய் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் மனிதர்களை நம்பி கரம் பிடிக்கிறார்கள். கடைசியிலே பாதியிலே அருந்து போகிறது அந்த உறவு, அல்லது அந்த உறவு மறைந்து போகிறது, அல்லது நம்பினவர்கள் விட்டுவிட்டு ஓடி போகிறார்கள். பரிதாபமாய் தனிமையிலே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று வாக்கு கொடுத்தாரே. அந்த அன்பின் தெய்வத்தின் கரத்தை இந்த காலை வேளையிலே இறுக பற்றி கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நாளை குறித்து, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை குறித்து, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த மோசமான மனிதர்களின் அந்த ஆபத்தை நிறைத்து நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும் என்று காலையிலே அவர் பாதத்தில் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் சத்துருக்கள் நடுவில் உங்களுக்காய் அவர் வழக்காடுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை அவர் கட்டளையிடுவார். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை அவர் கட்டளையிடுவார். உங்களுக்காக எல்லாருடைய ராஜாக்கள் உள்ளத்திலே பேசி அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
உங்கள் வியாபாரம் தொழிலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்கள் திருமண காரியத்தை அவர் நடத்துவார். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் என்று அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் முழுதும் தேவங்களை வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. பரமபிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். உம்முடைய அன்பின் கரத்தை நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது முடிவு பரியந்தும் எங்களை காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனை, இன்றைக்கு எங்கள் கரங்களை எல்லாம் உயர்த்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளும். நாங்கள் அனாதைகளைப் போல இந்த பூமியில் இருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை. உண்மையாய் எங்களில் அன்பு கூற ஒருவரும் இல்லை. ஒரு நாடக மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அன்பு கூறுவதைப் போல நடிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அவர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனை, இன்றைக்கு நாங்கள் உம்மை நம்புகிறோம். உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். சுவாமி, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கரத்தை கர்த்தர் இறுக பற்றி கொள்வீராக. அவருடைய பிரச்சனையில் இருந்து இன்றைக்கு அவளை தூக்கி எடுப்பீராக. அவருடைய ஆபத்திலிருந்து அவளை தூக்கி எடுப்பீராக. அவருடைய வியாதியிலிருந்து அவளை தூக்கி எடுப்பீராக. அவருடைய உபத்திரவத்திலிருந்து இன்றைக்கு என் கர்த்தர் தூக்கி எடுத்து உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரங்களை நடத்தும் பொழுது, கர்த்தரங்கள் கரத்தை பிடித்திருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட மகிமையான பாதையிலே நாங்கள் செல்வோம் என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். ஒரு ஆசீர்வாதமான, செழிப்பான, சமாதானமான, ஜெயம் நிறைந்த பாதையிலே இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.